ஆனந்த சமையல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் கடலை மசாலா எவ்வாறு செய்வதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த தட்டில் இருக்கிற ஐட்டம்லாம் அரைக்கிற ஐட்டம், ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டுக்கு சமமாக இஞ்சி எடுத்திருக்கேன். பூண்டு வந்து தோல் சீவ வேண்டாம், அப்படியே போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அதன் பிறகு என்ன தேவைன்னா கொஞ்சம் கறிவேப்பிலை, 50 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன், 1/3 ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் ஃபுல்லாக பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் சில்லி பவுடர் வந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ப, கறிவேப்பிலை. இப்போ வந்து இதை பொரிக்கிறதுக்கு ஆயில், அப்புறம் தேவையான உப்பு, இது மட்டும்தான் இதுக்கு தேவையான பொருள். அப்புறம் முக்கியமாக கடலை, பச்சை கடலை பாயுது. இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நான் எடுத்திருக்கிறது வந்து இன்றைக்கி 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் அதில் போட்டுக்கலாம். அது கூட சில்லி பவுடரையும் போட்டுக்கலாம். அது கூட கறிவேப்பிலையும் நல்லா குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். பெருங்காய பொடியும் இதில் போட்டுக்கலாம். கேப்பை உப்பு போட்டுக்கலாம். எந்த எண்ணெயில் செய்ய போகிறோமோ அந்த எண்ணெயே இதில் 1/3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதுலேயே இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் தேவைன்னா கொஞ்சம் காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட கடலை மாவு, பச்சரிசி, பச்சரி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, இந்த இதில் வந்து இது ஒட்டலை தனியாக உதிரியாக இருக்குதுன்னு நினச்சா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். தேவைப்பட்டால் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து, இது ஒட்டலை உதிரியாக இருக்குதுன்னு நினச்சா இந்த அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா. இதில் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து இதில் விட்டுடலாம். இதை விடும்போது எண்ணெயில் கை பற்றபோது அது கொஞ்சம் கேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது நம்ம போடும்போது நம்ம கையில் எண்ணெய் தெளிக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. நான் 2 வாட்டியாக போட்டுக்கலாம். இது 1-2 நிமிஷம் 3 நிமிஷம் அதுக்குள்ளே பாயில் ஆனாலே வெந்துடும். ரொம்ப நேரம் விட்டோமா உள்ளே இருக்கிற கடலை தீஞ்சிரும், அப்புறம் நம்மளுக்கு சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வராது. மீதி இருக்கிற இந்த கடலையையும் இதில் போட்டு எடுத்தால் சூடான கடலை மசாலா ரெடி. சூடான கடலை மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் கறிவேப்பிலை வறுத்து இதில் போட்டுக்கலாம். இந்த மழைக்கு நல்லாயிருக்கும். தேங்க்யூ.